சென்னை அண்ணாநகர் அருகே உள்ள பாடியில் ஸ்டோர்ஸ் புதிய கிளை சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது சில நாட்களாக இந்த கிளை திறப்பு விழாவிற்கான விளம்பரம் டிவி உள்ளிட்ட ஊடகங்களில் வருகிறது அதில் நடிப்பவரை பார்த்து சமூக ஊடகங்களில் அவ்வளவு கிண்டல் கேலி நக்கல் ஏகப்பட்ட வயிற்றிரிச்சல் கமாண்டுகள் வேறு அதை பார்த்து உங்களில் பலர் சிரித்திருக்கலாம் நீங்களும் கிண்டல் செய்திருக்கலாம் விளம்பரத்தை பார்த்து அந்த விளம்பரத்தில் வருபவரை பார்த்து நீங்கள் சிரித்திருந்தால் அது தவறு அல்லது வருத்தப்பட வேண்டிய விஷயம் காரணம் அந்த விளம்பரத்தில் வருபவர் சரவணா ஸ்டோர்ஸின் ஓனர் எஸ் எஸ் சரவணன் சூர்யா பாரதிபன் போன்றவர்கள் சரவணா ஸ்டோர்ஸின் முந்தைய கிளை விளம்பரங்களில் நடித்திருந்தார்கள் பல முன்னணி நடிகைகளும் நடித்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை அண்ணாச்சியே ஹீரோவாகிவிட்டார் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போகலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு பகுதி பணிக்க நாட்டார் குடியிருப்பு இந்த ஊர் திருச்செந்தூருக்கு அருகே இருக்கிறது இருந்து பிழைக்க சென்னைக்கு வந்தவர்கள்தான் மூன்று சகோதரர்கள் செல்வரத்தினம் ராஜரத்தினம் யோகரத்தினம் என்பது இவர்களின் பெயர்கள் ஆரம்ப காலத்தில் சென்னை வீதிகளில் சுக்கு காப்பி விற்றவர் செல்வரத்தினம் பிறகு இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து இன்றைய சென்னை ரங்கநாதன் தெருவில் சின்ன பாத்திரக்கடை ஆரம்பித்தார்கள் ரோட்டில் படுத்து உறங்கினார்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இப்போது போல அன்றைக்கு ரங்கநாதன் தெரு ஏரியா பிரபலம் ஆகவில்லை தங்கள் உழைப்பால் படிப்படியாக சகோதரர்கள் உயர்ந்தார்கள் இப்போது சென்னையில் முக்கிய அடையாளங்களுள் ஒன்றாகிவிட்டது சரவணா ஸ்டோர்ஸ் கடைகள் சென்னை தீநகர் தவிர்த்து பாடி புரசைவாக்கம் என பல இடங்களில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கடைகள் ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் ரீட்டெயில் துறையில் கொடி கட்டி பறக்கும் நிறுவனம் சரவணா ஸ்டோர்ஸ் ராஜரத்தினம் யோகரத்தினம் காலமாகிவிட்டார்கள் அவர்களின் வாரிசுகள் கடை நடத்துகிறார்கள் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து சென்னைக்கு பிழைக்க வந்த ஒரு திருநெல்வேலி அண்ணாச்சி இன்றைக்கு தனது உழைப்பால் இந்தியாவின் பெரும் பணக்காரர்களுள் ஒருவராக உயர்ந்திருக்கிறார் உழைப்பே உயர்வு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் சிரிக்கக்கூடாது இன்றைக்கு நவீன ரங்கநாதன் திரு கலர் கலர் பல்புகள் மின்னும் பல அடுக்கு மாடி கட்டிடங்கள் சென்னை தீநகரை உருவாக்கியதில் இவர்களுக்கு பங்கு உண்டு இன்றைக்கு ஹன்சிகா தமனாவுக்கு பல லட்சம் சம்பளம் கொடுத்துதான் விளம்பரத்தில் நடிக்க வைத்திருக்கிறார்கள் பல ஆயிரம் ஊழியர்கள் அவர்களிடம் வேலையும் பார்க்கின்றார்கள் எதற்கு நடிகை வைத்து என்று நினைத்து தன்னம்பிக்கையாக தானே நடித்திருக்கிறார் அவர் நடித்தால் வியாபாரம் குறைந்துவிடப் போகிறதா என்னவோ கடை திறப்பு விழா நாளில் அவ்வளவு கூட்டம் அவ்வளவு தள்ளும் கடையில் எவ்வளவு கூட்டம் மோதுகிறது என்பதை பக்கம் போய் பாருங்கள் எத்தனை நடிகர்கள் நடிகைகளை அழைத்தாலும் தேசிய விருது வாங்கிய கவிஞரை அழைத்தாலும் பல கோடி முதல் போட்டு கொண்ட கடையில் முதல் வியாபாரத்தை யாரை வைத்து அண்ணாச்சி தொடங்கியிருக்கிறார் தெரியுமா அவர் நினைத்திருந்தால் அமிதாப் பச்சனையோ அல்லது அர்னால்டையோ அழைத்து வந்திருக்கலாம் ஆனால் முதல் வியாபாரத்தை பெற்றுக்கொண்டவர் அவருடைய மனைவி செல்வி பிறகு தனது மகள்கள் யோகன்யா மீனாட்சி மருமகன் சுந்தர் அம்மாவை அழைத்து கௌரவப்படுத்திருக்கிறார் வீட்டு பெண்களை மதிக்க தெரிந்தவன் வாழ்க்கையில் முன்னேறுவான் மீண்டும் ஒரு தகவல் நீங்கள் பார்த்த சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி விளம்பரங்களில் சிரிக்க அல்ல சிந்திக்க நன்றி சப்ஸ்கிரைப்